ஜஸ்ட் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அன்பு அவங்க கிட்ட தெரியுது பாமகவும் முடிச்சுட்டு பிஜேபியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வராங்க இதே தப்பு தான் எம்பியில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயலலிதா அவர்கள் நாற்பது வருஷம் கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு ஓட்டு பத்து பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதே ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் சுதீஷ் வந்து சிஎம்கிட்ட தான் பேசுகிறாப்ல கேப்டன் அதுக்கு ஒத்துக்கலை நீங்கள் அடுத்து ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படி இன்னும் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஒரு அரைகண்டா அதுலேயே ஓட் பர்சன்டேஜ் மட்டுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்த்தா எம்பி எலெக்ஷனில் ஏடிஎம்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு தெரியுமா எயிட்டீன் பர்சன்ட் அப்போ எயிட்டீன் பர்சன்ட்டுக்கான சீட் கேப்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த முடிவு எல்லாமே சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த முடியும் தவறு அப்படிங்க நல்லா இருந்தப்போ எடுத்ததெல்லாம் கேப்டன் முடிவுபாங்க அதுக்கப்புறம் சில தவறுகள் நடக்கும்போது அது எங்கே முடிவுன்னு மாற்ற அதிமுக வந்து தேமுதிக குறைச்சி மறுபட்டதுக்கான காரணம் வந்து உங்கள் மகனுடைய பேச்சும் சுதீஷ் அவரோட பேச்சும் தான் காரணம் அப்படின் சொல்லப்படுது அது உண்மை தான் நீங்கள் வந்து சீட்டுகள் பேசுறது தாண்டி பணம் தான் உங்களோட முதல் குறியாக இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சி விமர்சனங்கள் வைக்கப்படுது விகடன் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை தேமுதிகவின் போராளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் சார் எப்படி சார் எப்படி இருக்காரு நல்லா இருக்காருங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கீங்க பெருமளவில் ஆதரவு இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் இதே தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க மக்களோட மைண்ட்செட் என்ன இருக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மக்களோட மைண்ட்செட் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் டூ தௌசண்ட் லெவன்லையும் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு பீரியடுமே வந்து மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ மேக்சிமம் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அந்த அதை வந்து மக்கள் யாருமே மற மறக்கலை இன்றைக்கி கூட நான் போகிறேன் இப்போ ஜஸ்ட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அன்பு அவங்கக்கிட்ட தெரியுது அந்த உங்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்கிறது நம்மளுக்கு வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ லெவன் வந்து அவ்வளோ செஞ்சிருக்கார் இந்த தொகுதி அது மக்கள் யாரும் மறக்கல அதுக்கு நிச்சய வெற்றியை கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பத்தாம் தேதி ராயப்பேட்டில் நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டீங்க அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுடைய ஒரு அரசியல் திருப்பு முனையாக இருந்துச்சு சரி விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல்வர் அப்படிங்கிற நீங்கள் தான் அறிவிச்சிங்க அந்த ஸ்டேஜ் அறிவிச்சிங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் ஒம்பது அதிமுகவுடைய கூட்டணியை வந்து முடிக்கிறீங்க அன்றைய எடுத்த முடிவு வந்து தவறு அப்படிங்கிறது வந்து வரலாறு திரும்பி பார்க்கும்போது தெரியுது இப்போ எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இப்போ நாங்கள் எடுத்த முடிவை வந்து நாங்கள் எடுத்ததில் மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் போட்டு ரொம்ப நாங்கள் பொறுமை காத்தோம் எவ்வளோ மேக்சிமம் வந்து கூட்டணி வந்து பொறுமை காக்க முடியுமோ அவ்வளோ பொறுமை காற்று தான் நாங்கள் வந்து ரொம்ப பக்குவமாக ப பொறுமையோட ரொம்ப காமாக தான் இதை மூவ் பண்ணோம் பட்டு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அங்கே இல்லை இல்லை இல்லைன்னு போது ஒரு கா கடைசி காலகட்டம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு வேட்புமனு தாக்கலுக்கான டேட் கூட கிட்ட வர்ற வரைக்கும் கூட அவங்கக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவங்க சொன்ன முடிவு தான் பதிமூணு நம்பர்லேருந்து அவர் மாறவே இல்லை நீங்கள் நாற்பத்தொன்று அப்படிங்கிறது ஏன் வந்து உறுதியாக இருந்தது அது வந்து அவங்க சொன்னது தான் இப்போ ஜ ஏ எம் எம்பி எலெக்ஷனில் ஏ செவன் வந்து பாமக கொடுத்தாங்கிற அம்மா கொடுத்தது அது அது அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு அவங்க சொன்னாங்க ஸோ அதே அம்மா தான் எங்களுக்கும் ஃபார்ட்டி ஒன் கொடுத்தாங்க அப்படின்றது நாங்கள் இது வந்து நான் அஃபிஷியலாகவும் எந்த பிரஸ் மீட்லேயும் அதை நான் சொல்லல நீங்கள் சொல்லலை மாவட்ட செயலாளர்கள் இல்லை எங்கள் கலந்தாலோசனையில் எங்கள் கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு மீட்டிங்கில் அவங்க ஒரு கருத்து என்கிட்ட சொல்லும் போது எங்கள் கருத்தை அவங்க கிட்ட சொல்லும்போது இது பரிமாற்றம் தான் இது அதுக்குள்ளேயே வெளியே மீடியாவில் வந்து ஏதோ நான் சொன்னேன் சொன்னேன்னு அது பெருசாயிடுச்சு இது இது வந்து கிவ் நாங்கள் வந்து எங்கள் கருத்தை எங்கள் மாவட்ட செயலர்கிட்ட கேட்குறோம் அவங்க அவங்க கருத்தை சொல்வாங்க அந்த மாதிரி பேசும்போது நாற்பத்தொன்று நம்ம கேட்கலாம் அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருந்ததால் அதை நான் வந்து டிஸ்கஸ் தான் பண்ணோம் அதை அதுக்குள்ளே அதை வந்து வெளியே போய் நான் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோன்ற மாதிரி வந்தது பட் அதுக்கப்புறம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் கூட அக்செப்ட் பண்ணோம் நம்ம ஃபைனலி மூணு கட்ட பேச்சுவார்த்தை நாலு கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு தான் இருந்தது எல்லாருமே நம்ம தரப்புலேயே அனுப்பினோம் பட் அவங்க வந்து கடைசி வரைக்கும் பாமகவும் முடிச்சுட்டு பிஜேபியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வராங்க இதே தப்பு தான் எம்பியில் பண்ணாங்க இதை தான் நாங்கள் டிசம்பர்லேயே சொன்னோம் வேண்டாம் டைம் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நீங்கள் வெகு சீக்கிரமாக ஆரம்பிங்க ஏன்னா இந்த கூட்டணி ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியாச்சு இனிமேல் புதுசாக ஃபார்ம் பண்ண ஒன்றும் இல்லை டிலே பண்ணுறதுக்கு அர்த்தம் தான் என்னுடைய கருத்து அது எதுவும் அவங்ககிட்ட நாங்கள் கெஞ்சிரும்ன்ற மாதிரி அது சொன்னோம் ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா ஜெயதாவது நாற்பத்தொரு சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஓட்டு பத்து பர்சன்டேஜ் மாதிரி வச்சிருந்தீங்க பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதே ஓட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னா டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நாங்கள் யாரோடையும் கூட்டணி போல அப்போ தனியாக இருந்த பொழுது எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னவோ தான் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு இருந்தது பட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் கூட்டணி போகும் நீங்க தனியா நிக்கல அப்படிங்கும் போது உங்களுடைய ஆமா ஓட்பஸ்ட தெரியல ஆமா தெரியாது இப்போ நாங்க எத்தனை இருநூத்தி முப்பத்தி நாலு ஒண்ணுதான் நாலும் ஒன்னுதான் அப்படின்றது தான் தவறான ஒரு கணக்கு அப்போ மீதி தொகுதிகள்ல இருக்கிற தேமுதிக வா வாக்கு இதுல ஆடப் ஆகாது இதை தான் நாங்க சொல்றோம் இத வந்து மீடியால வந்து அதையே தான் வந்து ப்ரோமோட் பண்றாங்க சோ நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது திமுக தலைமைக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஓட் பர்சனேஜ் இருக்கு அவங்க குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க மாவட்ட செலவுக்கு தெரியும் அதை அது அதை அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்குறோம் அந்த மாதிரின்றது அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியாம எல்லாம் கிடையாது தெரியும் அவங்க பதிமூணு சீட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை இல்லையா அது வந்து நாங்கள் நாங்கள் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரும் அதை மறுத்துட்டாங்க அந்த நம்பருக்கு நம்ம போகவே கூடாது என்பது ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளருடைய கருத்தாக இருந்தது அப்போ எல்லார் கிட்டேயுமே நாங்கள் திருப்ப திருப்ப கேட்குறோம் டைம் கொடுக்கறோம் அப்பயுமே வந்து சிஎம் சிஎம்கிட்ட இருக்கிற ஒருத்தர் அவரோட பர்ஸ்னல் அவர்கிட்ட மறுபடியும் வந்து சுதீஷ் ஃபோன் பண்ணி பேசுகிறப்பல இப்போ ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளருடைய க நாங்கள் அவசரமே படலை ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாருடைய கருத்து இப்படி இருக்குது நீ அண்ணன்ட்டு பேசுங்க ஏதாவது அடுத்து ஒரு நம்பரை சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட நாங்கள் ஃபோனில் பேசுகிறோம் அந்த மீட்டிங் நடக்கிறப்பயே அப்படியே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை நீ உங்களோட ப்ரெஸ் மீட்ல வந்து சிஎம் பேரை சொல்லி சொன்னீங்க அவர் வந்து பக்குவமா செயல்படல அப்படின்னு ஆமா இது ஆனால் அவங்க கூட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துனது தங்கமணி வேலுமணி அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு கடைசி அவர்கள் பேசும்போது முனுசாமியை நீங்க குறிப்பிடவில்லை நடந்துச்சு உள்ள எங்க சைடு மூணு பேர் போறாங்க இல்லையா குழு அமைக்கிறோம் இல்லையா இந்த குழுவும் அந்த குழுவும் பேசுனது மூணு வாட்டி நாலு வாட்டி பேசுனாங்க ஃபைனல் ஸ்டேஜ் சுதீஷ் வந்து சிஎம்கிட்ட தான் பேசுறப்பல ஃபைனல் நான் சொன்னது எடப்பாடி அவருடைய வீட்டுக்கு போய் ஃபைனலாக அவங்க வீட்டில் தான் பேசுகிறாரு பேசும்போதும் அதே நம்பரில் தான் இருக்காரு அவர் அதுலேருந்து மாறவே இல்லை அப்போ வந்து சுதீஷ் சொல்கிறாரு இல்லை கேப்டன் அதுக்கு ஒத்துக்கலை நீங்கள் அடுத்து ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஒரு அரைகண்டா அதுலேயே இருக்கிற மாதிரி பேசுகிறாரு சரி ஃபைனலாக வந்து சுதீஷ் ஒரு வாரத்தையும் போட்டிருக்காரு தேர்ட்டின் கூட ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் எந்த தொகுதியாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் எங்களுக்கு தேவையில்லாத தொகுதியெல்லாம் குடுத்து நாங்கள் எதுலேயுமே ஜெயிக்க முடியாதது கொடுத்தா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ன லாஸ்ட் எம்பியில் அது ஆச்சு அதனால தான் மோகன்ராஜா எங்களை எடுத்து சென்னையிலையும் அந்த மாதிரி மாற்றிலாம் போட்டு ஒரு கல் லாஸ்ட் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஆனது அது கடைசியில் என்னாச்சு முப்பத்தொம்போதும் இந்த கூட்டணி இழந்தது ஒரு ஒவ்வாத கூட்டணியாகவே தான் இது போயிட்டே இருந்தது இது உள்ளாட்சி தேர்தலிலுமே வந்து எங்கள் கட்சியில எல்லாருமே அதிருப்தி ஒட்டுமொத்த கேட்ட அதிருப்தி இப்ப தேமுதிக வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா ஆப்போசிட்லயும் இரட்டையில வேப்பாளையும் அவங்களே நிறுத்துறாங்க சுரேஷ் பண்ணி முனுசாமி சொல்றாங்க என்ன காரணம் முனுசாமிக்கு இல்ல அவங்க பேசும் பொழுது எல்லாத்துக்குமே அவர்தான் இன்டரப்ட் பண்றேன் நான் அங்க இல்ல அவங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன் எல்லாத்தையுமே அவர் வந்து இன்டரப்ட் பண்றதும் அவர் டாமினேட் பண்றதும் அவர் சொல்ற கருத்தையே வலியுறுத்துறதுமாக இருந்தது அது முதலமைச்சர் அதை ஃபாலோ பண்ணுறாரு அதை அப்படியே எடுத்துக்கிறாரு அப்படின்றதான கருத்தாக இருந்தது ஸோ தேர்ட்டின் ஓகே அது ஃபைனலாக அந்த நம்பர் என்ன தொகுதியாக வந்து சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது கையெழுத்து போணுங்க அதுக்கு பிறகு நாங்கள் தொகுதியை சொல்கிறோன்னா அப்படி வந்து ஒரு கூட்டணி வந்து இது அவசியமே இல்லை அப்படின்ற நிலைக்கு கேப்டனும் அன்னைக்கு வந்துட்டாருங்க ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரும் வந்துட்டாரு தேர்தல் வரலாற்றில் தேமுதிக அதிகமாக பெற்ற வாக்கு சதவீதம்னா பத்து சதவீதம் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க கடந்த காலங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாஜக வந்து என்ன சதவீதம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கே இருபது கொடுக்கும்போது நீங்கள் பதிமூணு வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதை பற்றிலாம் கேட்டிங்களா அதை பற்றி கேட்ட வாய்ப்பு கேட்டது அதெல்லாமே கேட்டதான் கேட்டபோது தான் இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லும்போது தான் அது மனசுக்கு கருத்து மென்சர் பண்ணி சொன்னீங்களா அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இல்லை இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டீங்க இல்லை ஓட் பெர்சன்டேஜ் மட்டுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்த்தா எம்பி எலக்ஷனில் ஏடிஎம் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு தெரியுமா

வேறு தொகுதி பேரும் கூட சொல்ல மாட்டேங்கிறார் கையெழுத்து போடுங்க அப்புறம் சொல்கிறவங்கன்றப்போ அப்படி ஒரு கூட்டணி தேவையில்லை அப்படின்றதுனால முடிவு எடுத்து இப்படி வாங்க தேமுதிகாவில் வந்து இறுதி முடிவு வந்து விஜயகாந்த் அவர்கள் எடுக்கிறாரு நீங்க தொடர்ச்சியாக பேசுறீங்க ஆனால் மாட்டு சார் பேசும்போது நீங்களும் சுதீஷ் அவர்கள் தான் தொடர்ச்சியாக அந்த முடிவில் எடுக்கிறீங்க அது வந்து தவறா போய் முடிஞ்சிருது கேப்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்த முடிவு எல்லாமே சரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த முடிவு தவறு போய் நல்லா இருந்தப்போ எடுத்ததெல்லாம் கேப்டன் முடிவுபாங்க அதுக்கப்புறம் சில தவறுகள் நடக்கும்போது எது எங்கள் முடிவுன்னு மாற்றுறாங்க எல்லாமே இங்கே கேப்டன் எடுக்கிற முடிவு தான் அன்றைக்கி மைக் வாங்கி கூட கூட்ட இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னவரே கேப்டன் தான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் ஸோ எதையாவது ஒன்று தவறான ஒரு செய்தியை வெளியே போட்டு போட்டு அது உண்மை என்ற நிலைக்கு கொண்டு போகிறாங்க இங்கே எல்லா முடிவும் எடுக்கிறது கேப் கேப்டன் தான் எல்லா டிசிஷன் எடுக்கிறதும் அவர் தான் மக்கள் நல்ல கூட்டணிக்கு போகணுன்றதும் அவர் முடிவு தான் இது வந்து நல்லா ஒரு கட்சி போகுதுன்றப்பெல்லாம் கேப்டன் சொல்கிறாரு ஒரு சரிவை சந்திச்சா அது பிரேம்லதாவும் சுதீஷும் சந்திக்கிறாங்க என்பதே தவறான ஒரு கூற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல போ அமமுக வெளியே வருது அதிமுக வந்து வெளியே வந்து அமமுக தொடங்க அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு பேட்டியில சொல்லிருந்தீங்க தேமுதிக வந்து அந்த இடத்த வந்து நிரப்போம் அப்படின்னு இப்போ போய் அவங்க கூட கூட்டணி கூட வச்சிருக்கீங்க நான் அந்த மாதிரி கருத்து அமமுகவை பத்தி இது வரைக்கும் எங்கேயுமே அந்த தமிழ்நாடு தவறான தவறான என்கிட்ட கேட்குறீங்க இது வரைக்கும் அமமுகவை பத்தி எங்கேயுமே எந்த கருத்தையும் இல்ல இல்ல எந்த கருத்தையும் நான் சொன்னது கிடையாது பட் ஏன் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா இதுவும் வந்து ஒட்டுமொத்த தொண்டர்கள் விருப்பம்தான் தனியாக வந்து நிற்பதை விட யாராவது அமமுக விட நம்ம வந்து ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்கள் விருப்பமாக இருந்ததுனால தான் இந்த முடிவை நம்ம எடுத்து ஓகே உங்களோட கூட்டணியோட ஒரு டார்கெட் யார் திமுகவோ அதிமுகவோ ரெண்டு பேரும் தான் இது இவங்க தான் அவங்க தான் கிடையாது ரெண்டு ரெண்டு கட்சி தானே இது வரைக்கும் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு கட்சியுமே தான் நம்ம வந்து டார்கெட்டு அமமுக வந்து எங்களுக்கு அதிமுக அதிமுகவை மீட்கணும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வராமல் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இரண்டு கட்சிக்குமான கண்டிப்பாக இருக்கும் இப்போ இது வரைக்கும் தமிழ்நாடை ஆட்சி செய்தது யார் திமுக அதிமுக இரண்டு கழகங்களால் அதிகமாக அப்போ டார்கெட் என்பது அவங்க ரெண்டு பேர் மேலேயே தான் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமும் ரெண்டு தான் இருக்கும் இது எந்த ஒரு கட்சி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது அது மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் லஞ்ச ஊழலாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் நம்ம எடுத்தாலும் இரண்டு கட்சிகளுக்குமே பங்குண்டு அதிமுக வந்து தேமுதிக குறைச்சி மறுபடுறதுக்கான காரணம் வந்து உங்க மகனுடைய பேச்சும் சுதீஷ் அவரோட பேச்சும் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அது உண்மை தானா அப்படி கிடையாது அது கடைசியில சொன்னது கூட்டியேஜ்ல பேசும்போது கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு பேசல உங்களோட மார்ச் மீட்டிங்ல விஷயங்கள்லாம் பேசினார் அது வந்து சிஎம்க்கு அதுக்கு போச்சு அதன் காரணமா தான் இந்த மாதிரி இதெல்லாம் யூகங்கள் இது எல்லாமே யூகங்கள்

ஒரு எதிர்வினையான கருத்து எந்த லீடர்ஸை பத்தி யார் பேசாம இருக்காங்க பேசலாம் பட் ஆனா வந்து கூட்டணியில் இருக்கீங்க அப்படிங்கும்போது சரி கூட்ட கட்சிகள் வந்து தேமுதிக காத்துட்டு இருக்க அப்படிங்கற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருந்தாருல்ல விஜயபிரபா தானே அதுல தப்பு ஒண்ணு இல்லையா அவரு வந்து இலங்கை பயம் அறியாது அவர் மைண்ட்ல என்ன தோணுது அவருக்கான விஷன் என்னவோ அது அவர் சொல்றாரு அதுக்காக சொல்ற கருத்துக்கள் எல்லாமே தவறு தவறுன்னு எடுத்துக்கிட்டா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எவ்ளோ பேர் இதை விட மோசமான கருத்து எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க இதே முதலமைச்சர் மீது எவ்வளவோ மோசமான கருத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோடலாம் கூட்டணி இல்லை சந்தோஷமாக தானே இருக்காங்க ஸோ அது வந்து ரீசன் கிடையாது சசிகலா அவர்கள் வெளியே வந்திருந்தாங்க போய் பார்க்கறதுக்கு ஏதாவது இல்லை பண்ணி இல்லை இல்லை பார்க்கணும் சொல்லிதான் அப்படி எதுவுமே கிடையாது அவர் பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு என்னுடைய ஆதரவு உண்டுன்ற ஒரு கருத்து நம்ம முதல்ல சொல்லியது அவ்வளோதானே வெளியே ட்ரையும் பண்ணலை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை நம்ம உங்கள் மேலே தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது நீங்க உங்களுக்கும் அது காதலில் வந்திருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு பதில் சொன்னதில்லை நீங்கள் வந்து சீட்டுகள் பேசுகிறதை தாண்டி பணம் தான் உங்களோட குறியா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கப்படுது உங்களோட பதில் வேற வேறு சொல்கிறதுக்கு வேறு வழியே எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ பிளைண்டாக ஒரு க ஒரு குற்றச்சாட்டு தூக்கி நம்ம மேலே வைக்கிறேன் அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமோ ஆதாரமோ எதுவுமே கிடையாது சி இது இப்போ கேப்டனை பற்றியோ என்னை பற்றியோ வேறு எதையாவது ஒரு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னு நம்ம எடுத்தால் எதுவுமே இல்லை ஸோ எதாவது ஒரு நெகட்டிவை வந்து ஒருத்தன் மேலே சொல்லி அந்த கட்சியை அழிக்கணும் அவங்கள வந்து தவறான ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வேறு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை என்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்க இல்லை இப்போ நீங்கள் இடங்களை வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் டைரக்டாக அந்த நீங்கள் எந்த இடங்கள் வாங்குறீங்களோ அங்கே மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுத்துறோன்னு சொல்லி கட்சிகள் சொல்கிறதாகவும் பட் நீங்கள் வந்து கேரட்டாகவே கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறதா விமர்சனங்கள் தொடச்சா வைக்கப்படுது அந்த மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது அது எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும் அதான் சொன்ன வேற சொல்றதுக்கு வேற கருத்தே இல்லை என்கின்ற போது இது மாதிரி தவறான ஒரு பிரச்சாரங்களை பரப்பிக்கிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி ஆறில் விருதாச்சலத்தை கேப்டன் அவர் எடு தேர்ந்தெடுத்தப்போ பாமகவுடைய அந்த ஓட்டு வங்கியை முறியடிச்சுட்டு ஜெயிச்சார் இன்னுமே அந்த ஓட்டு வங்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் மறுபடியும் விருதாச்சலத்தில் நின்றுருக்கீங்க நீங்கள் நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க எப்படி ஒர்க் பண்ணி நான் சொன்னல கடந்த பத்து வருஷம் நாங்கள் தேமுதிக வந்து விருதாச்சலத்துக்கு செய்த பல நல திட்டங்கள் இன்றைக்கும் மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக இருக்குது மீண்டும் நாங்கள் வரணும் அது போன்ற பல நல்ல விஷயங்கள் இங்கே தொடரும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நாங்கள் ஜெயிச்சா எ எதாவது விட்டு அப்போ செய்ய முடியாமல் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தாலும் அதையும் செய்து இன்னும் சிறப்பாக இந்த மாவட்டத்தை இந்த தொகுதியை நாங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சிருக்கோம் தமிழகத்தில் ரெண்டு முக்கியமான பேசு பொருளாக இருந்தது வன்னீர் இடஒதுக்கீடும் தேவர் தேவேந்திர குலைவியலாளர் விஷயம் அதை பற்றி திரு பிரேமலதா அவர்களோட கருத்து என்ன அது அது வந்து அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு நான் விட்டுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த ஜாதி மதம் பற்றிய விஷயங்களில் வந்து கேப்டன் அவர்களும் பேச எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி ஸோ மத ரீதியானவை ஜாதி ரீதியானவை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது இது ஒரு சட்ட பிர சட்ட ரீதியாக ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு இன்றைக்கி வந்து அந்த சட்ட ரீதியாக அவங்க எடுக்கும் முடிவு மக்களுக்கு ஏற்றதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இங்கே வந்து உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இரண்டு பிரதான கட்சிகள் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க நீங்கள் இது ஒரு சேஃப் ஜோனுன்னு பார்க்குறீங்களா ஈஸியாக வந்து நம்ம ஜெயிச்சலான்னு பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்களா அப்படி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் விருதாச்சலம் எங்கள் உயிரிலும் உணர்விலும் ரத்தத்திலும் கலந்த ஒரு தொகுதியாக பார்க்கணும் கடந்த பத்து வருஷம் இங்கே இருந்ததுனால அந்த மக்களோட மக்களை நாங்கள் பழகினதுனால அவர்களில் ஒருவராக தான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த உணர்வோடு தான் நாங்கள் நி நிற்கிறோம் ஆப்போசிட் யார் நிற்கிறாங்க இல்லை அதை பற்றி நாங்கள் எதுவுமே பாதர் பண்ணலை எங்களுக்கு மக்கள் மேல் நம்பிக்கை உண்டு மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது ஓட் எல்லாம் நீங்க ஜெயிப்பீங்கன்னு ஏதாவது டார்கெட் யூ யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்ல முடியாது மே தான் முடியும் நான் நம்மளாம் வந்து சொல்ல முடியாது இவ்வளவு டார்கெட்டு இவ்வளவு ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது மக்கள் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மே ரெண்டாம் தேதி அதற்கான பதில் நமக்கு தெரியும் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஜெயலலிதா அவர்கள் அணுகுன விதம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா அணுகுன விதம் இங்க வந்து இவங்க தவறு செஞ்சா இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இங்கே குழு போய் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மா லிஸ்ட் விட்டாங்க லிஸ்ட்டு விட்டவொடனே என்னாச்சு எல்லாருமே வந்து இந்த கூட்டணியே வேண்டாம் இன்னும் எதுவுமே பேசி முடிக்காத போய் அவங்க லிஸ்ட்டு விடுறாங்க பிரச்சாரத்துக்கான தேதி அறிவிச்சுட்டு அவங்க பிரச்சாரம் போகிறாங்கன்னா அப்புறம் இந்த கூட்டணியில் எதுவுமே இல்லைன்னு டோட்டலாக எல்லாருமே வந்து கேப்டனை பார்க்க வந்துட்டாங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலாறு நம்ம கட்சி ஆஃபீஸ் முன்னாடி கொடும்பா எரித்தாங்க ஜெயலலிதா அவர்களது ஒட்டுமொத்த அத்தனை கட்சியும் கேப்டனும் நோக்கி வந்தாங்க அப்போ இம்மிடியேட்டாக அந்த அம்மா ஸ்டாப் பண்ணாங்க எல்லாத்தையுமே நிறுத்தினாங்க பிரச்சாரத்தை நிறுத்துனாங்க போட்ட லிஸ்ட்டை அவருக்கு ஸ்டாப் பண்ணாங்க கேப்டன் வந்தால் தான் நான் பிரச்சாரத்துக்கே போவேன் ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அதற்கு பிறகு எங்கள் குழு மறுபடியும் போய் பேசும்பொழுது நாங்கள் கேட்ட தொகுதிகளை அத்தனையும் சேங்ஷன் பண்ணி இம்மிடியேட்டாக கொடுத்தாங்க அந்த அணுகுமுறை தான் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதுபோல் அண்ணன் எடப்பாடி அவர்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து அந்த பக்குவத்தோடு போயிருந்தால் இந்த கூட்டணி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகியிருக்கும் எல்லா விதத்துலேயும் இந்த கூட்டணி வெற்றியும் பெற்று அந்த அதிமுக கூட்டணியும் ஒரு அமைஞ்சிருக்கு அந்த கூட்டணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க அவங்களை எதிர்த்து நீங்கள் களமாட போகிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணி பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் பார்க்குறோம் அது ஒரு ஒவ்வாத கூட்டணியாகவே தான் போச்சு ஃப்ரம் த டே ஒன்லேருந்து ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் கூட்டணின்னா வெறும் தேர்தலோடு முடிஞ்சிறது கிடையாது அதுக்கப்புறம் நடக்கின்ற ஆலோசனைகளை வைங்க இப்போ நடக்கின்ற மீட்டிங்கில் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் கலந்துக்கணும் அப்பப்போ வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசுங்க இதெல்லாம் த டே ஒன்லேருந்து சொல்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எதுவுமே அங்கே நடக்கலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வாத ஒரு கூட்டணியாகவே தான் அது இருந்தது அதனோட இம்பேக்ட் தான் நாலு அந்த நாற்பது தொகுதியும் நாங்கள் எழுந்தது ஒரு தொகுதியை தவிர எம்பியில் முப்பத்தொம்போதும் எழுந்ததற்கான காரணம் அது தான் அதே மாதிரி உள்ளாட்சியிலும் பெரிய வெற்றியும் பெற முடியலை இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அங்கே நாட் ஓன்லி லீடர்ஸ் கீழே வரைக்கும் அந்த அது அப்படியே தொடர்ந்தது இப்போ ஒன்றியங்கள் கிளைகள் வரைக்கும் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கூட்டணியில் யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக இப்போ அதுதான் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க மரியாதை கொடுக்குறாங்க ஒரு அரசு விழாவில் எல்லாரையும் கலந்துக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டணிக்கு இப்போ அதே திமுக பாருங்க எல்லாமே ஆரோக்கியமாக ஒரு தெளிவாக போகுது அந்த மாதிரி நீங்களும் இருங்கன்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம் பட் அது மாதிரி எதுவுமே நடக்கலை அது அது வந்து கீழே வரைக்கும் அது பிரதிபலிக்க ஆரம்பித்தது உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவு பூகம்பமாகவே அது வெடிச்சது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல உள்ளாட்சி தேர்தலில் ஒட்டுமொத்த பேர் வந்து கேப்டன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த கூட்டணியில் நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு கேப்டன் எந்த மரியாதையும் எங்களுக்கு கிடையாது எ எங்களுக்கு கொடுத்த சீட்லேயும் ஆப்போசிட்டில் ரெட்டையிலேயே நிறுத்துகிறாங்க அப்படின்னு இது என்ன கூட்டணி தர்மம் அப்படின்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உள்ளாட்சியிலே எம்பிலேயும் ஒரு பேட் ரிசல்ட்ஸ் தான் வந்தது ஸோ அப்பயும் நாங்கள் ரொம்ப பக்குவமாக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம் ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட எந்த முடிவுமே தெரியாத போது வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம் ம கனத்த இதயத்துடன் தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோமே என்று நாங்கள் தெரிவிச்சுட்டு தான் வந்தோம் அப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை பார்த்துக்கங்க அப்படின்ற பதில் அவர்கிட்ட இருந்து வந்த பிறகு தான் கேப்டன் மைக்கை வாங்கி இந்த கூட்டணியை விட்டு நாம் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க அப்புறம் வெளியே வந்து எல்லாம் அது உங்களுக்கு தெரியும் ராஜபா சீட்டை தொடர்ச்சியா கேட்குறீங்க கூட்டணி நாங்க கேட்கவே இல்லை நாங்க கேட்கவே இல்லை அதுவும் தவறான ஒரு செய்தி பிரஸ்ல போயிட்டு இருக்கு இது வரைக்கும் தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு இது வரைக்கும் நாங்க கேட்கல அப்போ கேட்டோம் எப்பன்னா எம்பி எலெக்ஷன் நடந்தது இல்லையா நான்கே சீட்டு தான் அப்படிங்கிறப்போ ஃபோர் பிளஸ் ஒன் ஒரு ராஜ்யசபா கொடுங்க நம்ம அப்போ தான் கேட்டோம் அதுக்கு பிறகு அதை தேர்ட்டின் ப்ளஸ் ஒன் கேட்கலாம் கேட்கவே கிடையாது அது அவங்களா சொன்னது அதிமுகவாக சொன்னது தேர்ட்டீன் ப்ளஸ் ஒன்று அப்போ கேட்டிருந்தீங்க அது வேணால் இப்போ தரும் அப்படின்னு அவங்களா சொன்னதே ஒழிய நாங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிங்க ஆனால் இப்போ வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு போயிட்டீங்க என்ன காரணம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களா அதில் காம்ப்ரமைஸ் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து அதிகமான யார் சீட்ஸ் நிற்கிறாங்களோ அவங்க தான் தலைமை இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ அதிகமான சீட்ஸ் வந்து அவங்க நிற்கிறாங்க ஒரு கத்தி ஒரு உரையில் ஒரு ரெண்டு கத்தியெலாம் இருக்க முடியாது அப்புறம் கேப்டனுடைய ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவர் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டர்களுடைய அறிவுரை இது எல்லாத்தையும் கரு கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து இந்த டிஷன் ஸோ அதிமுக தோக்குதுன்னா அதிமுகவுடைய வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியாக ஒரு நாள் இருந்திருக்கீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு வேளை தோற்றம் இப்போ நான் சொன்னால் வந்து ஏதோ அதிகமாக நான் சொல்கிற மாதிரி தெரியும் இதற்கான பதில் மே ரெண்டாம் தேதி நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும் நீங்கள் வந்து மாநிலத்தில் மூன்றாவது பெரிய கட்சி வாக்கு சேதம் குறைஞ்சிட்டே வந்திருக்கு எந்தளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு இது மிக இது இந்த தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான தேர்தல் கட்சி அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ரெண்டு பர்சண்ட்க்கு வாக்கு கிடையவே கிடையாது மீண்டும் எங்கள் பலத்தை நிரூபிப்பதற்கான முக்கியமான தேர்தலாக இது இருக்கும் ஓகே உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு ரொம்ப நன்றி நன்றி